நண்பர்களுக்கு வணக்கம். தினமும் ஒரு சிந்தனையை நாம் எதாவது சிந்திப்போம் என்ற அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சிந்தனை, வெற்றிக்கு கடின உழைப்புடன் நேர்மறை மனப்பாங்கும் முக்கியம். எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் லாங் வித் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ் என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம சிந்திப்போம். எப்பவுமே நம்ம பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது தான் மனநிலையானது குறிக்கிறது. மனநிலைக்கு மக்கள் கொடுக்கும் மதிப்பு பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிக்ஸடு மைண்ட் செட் மற்றும் க்ரோத் மைண்ட் செட், அதாவது நிலையான ஒரு மனநிலையும் வளர்ச்சிகரமான ஒரு மனநிலையும் இடையுள்ள வேறுபாட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கும் வெற்றி தோல்விகளுக்கும் மனநிலையானது எப்படி முக்கியத்துவமாக இருக்கிறது என்பது பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மனநிலையை ரெண்டு வகையாக நாம் இதை பிரிக்கலாம். ஒன்று ஃபிக்ஸடு மைண்ட் செட். இத்தகைய நபர்கள் அவங்களுடைய குணாசிலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுதுன்னா, இவர்கள் குறைவான முயற்சி தான் பண்ணுவாங்க, ஆனால் அதிகமான பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறாங்க. இவர்கள் எப்போதும் பாதுகாப்பான ஒரு நிலையில் தான் இருக்க விரும்புகிறாங்க, அதாவது கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஒரு பாதுகாப்பாக இருக்க தான் அவங்க விரும்புகிறாங்க. அதிகமாக ரிஸ்க் எடுக்க இவங்களாம் விரும்புகிறதே இல்லை. இவர்கள் மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமல் கொள்வாங்க. இவர்கள் மற்றவர்கள் செயலில் அல்லது அவங்க பேசுகிறாங்க இல்லையா, அதில் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு அந்த குறையை மட்டுமே இவங்க பார்த்துட்ருப்பாங்க. எதிர்மறையான விமர்சனங்களை வழங்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்கிறாங்க. இவர்கள் தனக்கு வரும் தடைகளை பிரச்சனைகளாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏதாவது தடை வந்துச்சுன்னா அதை அப்படியே பாதியிலே விட்டுடுறாங்க. இவர்கள் தனக்கு இருக்கும் திறமையை மேலும் அதிகப்படுத்தி கொள்ள எந்தவித முயற்சியும் இவங்க எடுக்க தயங்குவாருங்க. இவங்களாம் யாருன்னா, டெய்லி வேலைக்கு போகிறோம், காலைல சாப்பிட்றோம், காலைக்கு வேலைக்கு போகிறோம், வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரோம், டிவி பார்க்குறோம், தூங்குறோம், இப்படி தான் அவங்க வாழ்க்கை. மூணு வேளை சாப்பாடு கிடச்சா போகிறோம் அப்படின்னு வாழறாங்க இல்லையா. அவங்களுடைய மைண்ட் செட்டு தான் இந்த ஃபிக்ஸடு மைண்ட் செட் மனநிலை கொண்ட நபர்களாக இருக்கிறாங்க. இந்த க்ரோத் மைண்ட் செட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நபர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு குணாசை எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் தான் செய்யும் எந்த ஒரு செயலும் தன் முயற்சியின் மேலே அதிக கவனத்தை செலுத்துகிறாங்க. அக்கறையோடு அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவர் தனது முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு புதிய வாய்ப்புகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவர்கள் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைகிறாங்க. பொறாமை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க பெருமைப்படுறாங்க. அவரிடம் இருந்து என்ன விஷயங்களை கற்பது என ஆராயக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன அவங்க வழிமுறை இருக்குது, அந்த நாம் சக்ஸஸ் பண்ணுற என்ன வழி அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பார்க்குறாங்க. இவர்கள் தனக்கு வரும் விமர்சனங்களை பயனுள்ளதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. மற்றவர்களையும் தவறாக விமர்சிக்க இவங்க மாட்டாங்க. இவர் தனக்கு வரும் தடைகளையும் நல்ல வாய்ப்புகளாக கருதி அந்த தடைகளை நீக்கி அதில் வெற்றி கூடியது என்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இவங்க பார்க்குறாங்க. இவர் தனது திறமையை நிரூபித்து காட்ட எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தயங்காது ஏற்கக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறாங்க. மனித வளர்ச்சிக்கு க்ரோத் மைண்ட் செட், அதாவது வளர்ச்சிகரமான மனநிலை தான் மிக மிக அவசியமாக இருக்குது. இதை வளர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை என்னென்னு நம்ம இனிமேல் பார்க்கலாம். சின்ன சின்ன சவால்களை தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ள பழகுங்கள். இதில் வெற்றி காணும்போது பெரிய சவால்களை எதிர்கொள்ள மனம் உங்களை ஊக்குவிக்கும். நீங்கள் எப்போதுமே உங்களது எண்ணங்களை கவனிக்க மறக்காதீங்க. ஒருவரிடம் பேசும்போது கூட அல்லது செயலை செய்யும்போது கூட நேர்மறை எண்ணங்களுடன் செய்ய பழகும்போது மனதில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். மனது செயலை ஆர்வத்துடன் செய்ய ஊக்குவிக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன, நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மற்றவர்களை என்ன நினைப்பாங்க என்று சுய சந்தேகத்துடன் செயலாற்றினால் உங்களது மனநிலையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. உங்கள் செயலில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தாலே மனதில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஒரு செயலை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதை உண்மையாக முழு மனதுடன் செய்து முடிக்க பழகுங்க. மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலை கொள்ள தேவையே இல்லை. அதை புரிஞ்சிக்க நல்லா. நீங்கள் செய்யும்
செயலுடைய முடிவினை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் அதற்காக எடுக்கும் முயற்சிகளில் உங்களது ஈடுபாட்டை அதிகப்படுத்துங்கள். முடிவு சிறப்பானதாக அமையும். நீங்கள் உங்களுக்கான சுய ஒழுக்க வழிமுறைகளை உருவாக்கி செயல்படுங்கள். சிறந்த காலை பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். காலையில் எழுந்தவுடனே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறீங்க. நேர்மறையான மனநிலை உருவாக்கி கொள்ள இதுவே சிறந்த வழிமுறைகள் ஆகும். மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றும்போது இந்த குரோத் மைண்ட் செட்டை எளிதாக வளர்த்து கொள்ள முடியும். வளர்ச்சிகரமான மனநிலை தான் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிவகுக்கும். எப்பொழுதும் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. அதாவது வீட்டில் சொல்கிறாங்க, இன்றைக்கி அரிசி தீந்து போச்சு, இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இன்று ஒரு நாள் மட்டும்தான் நம்மள்ட்ட அரிசி இருக்குது அப்படின்றது சொல்லி பழகலாம். அதுபோல் எந்த நெகட்டிவான விஷயங்களும் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு அதுதான் சூத்திரமாக அமையும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஆனத்தூர்லேருந்து திருமலைவாசன்.